அன்பு நேயர்களே, நாகர்கோவில் நகரத்தில் திருமண வீடுகளிலும் வீடுகளிலும் செய்யும் அவியல் எவ்வாறு செய்வது என்பதை பற்றிய வீடியோவை பார்ப்போம். அதற்கு முன் நமது சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அவியல் செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 1, வாழைக்காய் 2, 2 கத்தரிக்காய், புடலங்காய் 2, கிழங்கு 1 துண்டு, 1 முழு முருங்கைக்காய், சீனி அவரைக்காய் 5 முதல் 6. அவியல் அரைக்க தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய், சீரகம், 4 பச்சை மிளகாய். முதலில் அவியலுக்கு தேவையான காய்கறிகளை நீளவாக்கில் நறுக்கிக் கொள்ள வேண்டும். பின்பு ஒரு பெரிய பாத்திரத்தில் அவியலுக்கு தேவையான காய்கறிகளை போட்டு அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், சிறிதளவு கல்லுப்பு, மேலும் மிளகாய் வற்றல் பொடி போன்றவற்றை சேர்க்க வேண்டும். இன்றும் சேர்த்தவுடன் காய்கறிகளை நன்றாக வதக்கிவிட வேண்டும். அவியலுக்கு தேவையான தேங்காய் விழுதினை தனியாக அரைத்து வைத்து கொள்ள வேண்டும். அதனை அரைத்த பிறகு அதனை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வைத்து கொள்ளலாம். அதன் பின் அரைத்த ஜாரியை ஒரு முறை கழுவி அந்த தண்ணீரை அவியல் வேக வைக்கும் தண்ணீராக உபயோகிக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் அவியல் கூடுதல் சுவையுடன் இருக்கும். உடன் மறுபடியும் காய்கறிகளை ஒரு முறை நன்றாக புரட்டிவிட வேண்டும். அதன் பின் ஒரு மூடி போட்டு காய்கறி வேகும் வரை தீயை நடுத்தரமான சூட்டில் வைக்கலாம். மாங்காயை கடைசியில் மட்டுமே சேர்க்க வேண்டும். அப்போதுதான் அவியலில் சுவையாக இருக்கும். மாங்காய் சீக்கிரம் வெந்துவிடும் என்பதால் முதலிலேயே அவியலில் சேர்க்கக்கூடாது. காய்கறிகள் முக்கால்வாசி வெந்தவுடன் மாங்காயை சேர்த்து அதன்பின் தேங்காய் அரைத்த விழுதினை சேர்க்க வேண்டும். அதன்பின் மறுபடியும் ஒரு முறை எல்லா காய்கறிகளையும் கிளறிவிட வேண்டும். காய்கறிகளையும் கிளறிவிட்டவுடன் தீயை குறைவாகவே வைக்க வேண்டும். அவியலில் உள்ள காய்கறி தண்ணீர் வற்றும் வரை, தேங்காய் துருவல் நன்றாக காய்கறிகளில் சேரும் வரை அவியலை நடுத்தரமான தீயிலேயே வைக்க வேண்டும். இல்லையென்றால் அவியல் கருகிவிடும். கடைசியில் இறக்கும் முன் சிறிதளவு தேங்கெண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். புளிப்பிற்கு மாங்காய் இல்லையென்றால் சிறிதளவு தயிர் சேர்த்து கொள்ளலாம். அல்லது அவியல் பாதி நிலையில் வெந்தவுடன் சிறிதளவு புளித்தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். இது அவியலில் புளிப்பு சுவையை கூட்டும். மாங்காய் இருக்கும் பட்சத்தில் மாங்காயை அவியலில் சேர்த்து கொள்ளலாம். இப்போது அழகான அவியல் தயாராகிவிட்டது. அவியலை சாம்பார் மற்றும் பருப்புடன் வைத்து சாப்பிடலாம். இந்த முறையில் அவியல் செய்து பார்த்து எப்படி வந்திருக்கிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கூறவும். பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும், சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.